இந்த புனிதர்பட்ட விழாவிலே 10 நபர்களுக்கு புனிதர்பட்டம் வழங்கப்படவிருக்கிறது. 5 நபர்கள் இத்தாலி தேசத்தை சார்ந்தவர்கள், 3 நபர்கள் பிரான்ஸ் தேசத்தை சார்ந்தவர்கள், 1 இந்தியாவை சார்ந்தவர், 1 நெதர்லாந்தை சார்ந்தவர். ஆகவே இந்த 10 நபர்களுக்கும் இன்று நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் புனிதர் பட்டம் வழங்குகிறார்கள். அந்த திருநிகழ்வு இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறது. பரிசுத்தாவினுடைய துணையை வேண்டி பரிசுத்தாவி பாடல் இப்பொழுது பாடப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த மிக சிறப்பான ஒரு நிகழ்வு ரோமில் இருக்கக்கூடிய பேதுரு சதுக்கத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது கிறிஸ்தவர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு இடம். ஏனென்றால் இந்த இடத்தில்தான் நம்முடைய முதல் திருத்தந்தையான புனிதர் ராயப்பர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அந்த அடக்கம் செய்யப்பட்ட கல்லறையின் மேல்தான் இந்த சதுக்கம், இந்த ஆலயம் நிறுவப்பட்டிருக்கிறது. அதுதான் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த திருப்பலியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் இதிலே பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். உலகின் பல்வேறு தேசங்களிலும் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றவர் இத்தாலி தேசத்தினுடைய பிரதமர் இந்த திருப்பலியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். உலகம் முழுவதிலிருந்தும் பேராயர்கள், ஆயர்கள், ஆயிரக்கணக்கான விசுவாசிகள், ஆயிரக்கணக்கான குருக்கள், அருட் சகோதரிகள் இந்த பலியிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்தாவியின் பாடலை பாடி இறைவனுடைய அருளை வேண்டுவது எந்த ஒரு நிகழ்வுக்கும் கத்தோலிக்க திருச்சபையின் விசுவாசத்தின் அடிப்படையிலே சிறப்பாக அமையும் என்பது நாம் எல்லோரும் அறிந்த விசுவாசபூர்வமான உண்மை. பரிசுத்தாவியானவர் இந்த நிகழ்வை முழுமையாக ஆசீர்வதிக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் திரையிலே பார்த்துக் கொண்டிருப்பதெல்லாம் அவருடைய புனிதர்களுடைய திருப்பண்டங்கள். ஒவ்வொரு நபர்களாக அங்கே நிழற்படங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. 10 புனிதர்களுடைய நிழற்படங்களும் அந்த சதுக்கத்தின் மேலே அந்த ஆலயத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நிழற்படமாக இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். ஒவ்வொருவரும் கடவுளுடைய விசுவாசத்திலே விடாப்பிடியாக இருந்து இயேசுவை மறுதளிக்காமல் வாழ்ந்தவர்கள் என்பதில் நமக்கு ஐயமில்லை. இந்த 10 நபர்களில் பொதுநிலையினர், அருள் சகோதரிகள், அருள் தந்தையர்கள் அடங்கியிருக்கின்றார்கள். உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் குருக்கள், அநேக குருக்கள் இதிலே பங்கெடுத்திருக்கின்றார்கள். பரிசுத்த ஆவியானவர் இந்த நடக்கவிருக்கின்ற இந்த நிகழ்வு முழுவதையும் முழுமையாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்தாவினுடைய வரங்களுக்காக அனைத்து மக்களுமே எழுந்து நின்று பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த பாடல் லத்தீன் மொழியிலே பாடப்படுகிறது. இந்த திருப்பலி முழுவதும் லத்தீன் மொழியிலே அமைந்திருக்கிறது. ஏனென்றால் திருச்சபையினுடைய அதிகாரப்பூர்வமான மொழியாகத்தான் லத்தீன் மொழி நமக்கு அமைந்திருக்கின்றது. ஆகவே இந்த திருநிகழ்வு முழுவதும் லத்தீன் மொழியிலே நடைபெறுகின்றது. ஒரு சில மன்றாட்டுகள் தான் அல்லது ஒரு சில இடங்களில் தான் இத்தாலிய மொழியவோ அல்லது வேற ஏதோ மொழியவோ பயன்படுத்துகின்றார்கள். இது ஒரு விசுவாச நிகழ்வாகவே அமைந்திருக்கின்றது. நம்முடைய வாழ்ந்து நம்மை போலவே வாழ்ந்து நம்மை போலவே ஒவ்வொரு செயல்பாடுகளையும் செய்தவர்கள் இன்று எப்படி ஒரு புனிதராக முடியும் என்ற ஒரு கேள்வி நமக்கு இருக்கலாம். எல்லோரும் புனிதராக முடியும் என்பதுதான் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையினுடைய விசுவாசமாக இருக்கிறது. திருநிகழ்வு ஆரம்பமாகிறது. பாடல் முடிந்து விட்டது. இன்னும் குருக்கள் சதுக்கத்திலே வந்தவண்ணம் இருக்கின்றார்கள். இப்பொழுது புனிதர்பட்ட பேராயத்தினுடைய தலைவர் கார்டினல் மார்செல்லோ செம்மார் இறை வேண்டுகையாளர்களோடு சேர்ந்து முத்திப்பேறு பெற்ற இந்த 10 நபர்களையும்
están con santos. திருத்தந்தனுடைய பாதத்திலே ஒப்படைத்து pronunciare beatos. அவர்களை புனிதராக்க வேண்டுகை விடுக்கின்றார்கள். Titus Brancus, Deva Sahayam, Cesar Debus, Luigi Maria Palacio, Giustina Maria Rosselio, Charles Di Fuoco, Maria Rivie, Maria Francesca, Maria Di Gesù Santo Colato, Maria Domenica Mantovani. Over Punidaglium, our pair soli. அழைக்கின்ற பொழுது அந்தந்த நாட்டு மக்கள் சப்தம் எழுப்பி கரவோசை எழுப்புகின்றார்கள், தங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துகின்றார்கள். இவர்களை புனிதத்தன்மைக்கு உயர்த்தி எல்லா கிறிஸ்தவ நம்பிக்கையாளர்களும் புனிதர்களாக அழைக்கப்பட தங்களை இறைஞ்சுகின்றேன். இப்பொழுது ஒவ்வொரு புனிதரை பற்றியும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி சுருக்கமாக கார்தினல் அவர்கள் நமக்கு அழைக்கின்றார்கள். முதல்ல டிட்டஸ் பிரான்சம், இவர் டச்சு நகரில் டச்சு தேசத்தை சார்ந்தவர், நெதர்லாந்து தேசத்தை சார்ந்தவர். இப்பொழுது நம்முடைய தேவ சகாயம் சான் ஜோவானி பாவலோ செகண்ட் விசுவாசத்திற்காக தன்னுடைய உயிரை கொடுத்தவர். Il beato Lazzaro, detto Devasahayam, nacque nel regno di Trafancone in India del Sud. தென்னிந்தியாவிலிருந்து நம்முடைய புனிதர் e all'età di 33 கிறிஸ்தவ விசுவாசத்திற்காக தன்னுடைய உயிரை இவர் கொடுத்திருக்கின்றார். வித்தியாசமான கலாச்சாரத்தை இவர் பின்பற்றி இருந்தாலும் கிறிஸ்துவை ஏற்றாக வேண்டும் என்று சொல்லி ஞானஸ்நானம் பெற்று தன்னுடைய பெயரை நீலகண்டன் என்ற பெயரிலிருந்து தேவசகாயமாக மாற்றியிருக்கின்றார்கள். பல்வேறு நற்செயல்களை செய்திருக்கின்றார்கள். இயேசுவை மறுதளிக்க வேண்டும் என்று சொல்லி மன்னர் சொன்னபோது கூட அதை விடாப்பிடியாக பிடித்து கொண்டு நான் இயேசுவை பின்பற்றுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். Espressione del suo zelo apostolico e continuazione del suo மூன்றாவதாக செசர் தி பூஸ், இவர் பிரான்ஸ் தேசத்தை சார்ந்தவர், ஒரு கத்தோலிக்க குருவானவர். இரண்டு துறவர சபைகளை தோற்றுவித்திருக்கின்றார். தொடக்க காலத்திலே சிப்பாயாக பணியாற்றி இருக்கின்றார். ஒரு கவிதை எழுதுகின்றவராக ஓவியம் வரைகின்றவராக மிகச்சிறந்த திறமைகளை தன்னிடத்திலே கொண்டிருக்கின்றார். மறைசாட்சியாக நற்செய்தியை இவர் பறைசாற்றி இருக்கின்றார். 1607 ஆண்டு இவர் இறந்திருக்கின்றார். முத்து பேராக ஏப்ரல் மாதம் 27 தேதி ஜான்பால் அவர்களால் 1975 ஆண்டு அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். லூஜி மரிய பலாச்சோலோ வடக்கு இத்தாலியிலே 1827 ஆண்டு டிசம்பர் மாதம் 10 தேதி பிறந்திருக்கின்றார். அருள் சகோதரிக்கான ஒரு சபையை தோற்றுவித்திருக்கின்றார். ஏழைகளுக்கான பணியிலே தன்னை முழுமையாக இணைத்திருக்கிறார். ஜூன் மாதம் 15 தேதி 1885 ஆண்டு தன்னுடைய 58 வயதிலே இவர் இறந்திருக்கின்றார். முத்துப்பேறு பட்டமானது மார்ச் மாதம் 19 தேதி 1963 ஆண்டு திருத்தந்தை 23 ஜான் அவர்களால் வழங்கப்பட்டிருக்கிறது. 5வதாக ஜுஸ்டினா மரிய ரொசல்லினோ, ஜனவரி மாதம் 18 தேதி 1891 ஆண்டு இத்தாலியிலே பிறந்திருக்கின்றார். இவர் ஒரு குருவானவர். இறையளத்திற்காக ஒரு சபையை தோற்றுவித்திருக்கிறார். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்று இரண்டு சபைகளை வெவ்வேறாக தோற்றுவித்திருக்கின்றார். ஆகஸ்ட் மாதம் 2 தேதி 1955 ஆண்டு இவர் இறந்திருக்கிறார். 2011 ஆண்டு முத்துப்பேர் பட்டம் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. Al centro del suo apostolato vocazionale c'era una Charles de Foucault. 1858 ஆண்டு பிரான்ஸ் தேசத்திலே செப்டம்பர் மாதம் 15 தேதி பிறந்திருக்கிறார். இவர் ஒரு கத்தோலிக்க குருவானவர், வேத சாட்சியாக மறைந்தவர். இரண்டு துறவர சபைகளை இவர் உருவாக்கி இருக்கிறார். 1916 ஆண்டு டிசம்பர் மாதம் 1 தேதி இவர் வீரமரணம் எய்திருக்கிறார். முத்துப்பேறு பட்டமாக நவம்பர் மாதம் 13 நாள் இவர்
dopo una forte esperienza spirituale, maturò il proposito di consacrarsi totalmente a Dio. Ordinato presbitero nel 1901, comprese che la propria vocazione era imitare Gesù in una vita di silenzio e di nascondimento. Al servizio del prefetto apostolico del Sahara, si stabilì povero tra i poveri nel cuore del deserto e la morì assassinato il 1 dicembre 1916. Papa Benedetto XVI lo dichiarò beato nel 2005. La beata Maria Livia è nata nel 1768 in Francia. Ivar Franz Desesadver, Maria Vieira. Nel periodo della Rivoluzione francese. Diede vita alla congregazione delle suore della Presentazione di Maria, non solo per l'accoglienza e formazione delle ragazze, ma anche per risvegliare, mediante un vero e proprio apostolato, la fede e la pratica religiosa del popolo. Morì il 3 febbraio 1838. Il rito della sua beatificazione fu celebrato da San Giovanni Paolo II nel 1982. La Beata Maria Francesca di Gesù, Maria Francesca, Yesuvin Maria Francesca, 1844 ஆண்டு பிப்ரவரி மாதம் 14 நாள் இத்தாலியிலே தூரி நகரிலே பிறந்திருக்கிறார். ஏழைகளுக்கும் நோயாளிகளுக்கும் மிகச்சிறப்பாக இவர் பணியாற்றியிருக்கிறார். தன்னுடைய சபையை முழுமையாக ஏற்றுக்கொண்டு விசுவாசத்திலே விடாப்பிடியாக இருந்திருக்கிறார் என்பதை இவர் தன்னுடைய வாழ்விலே வெளிப்படுத்தியிருக்கிறார். 1904 ஆகஸ்ட் மாதம் 6 இவர் இறந்திருக்கிறார். முத்துப்பேறு பட்டமானது அக்டோபர் மாதம் 10 1993 இரண்டாம் ஜான்பால் திருத்தந்தை அவர்களால் இவர்களுக்கு வழங்கப்பட்டது. La Beata Maria di Gesù, al secolo Carolina Santa Canale, fondò la Congregazione delle Suore Cappuccine dell'Immacolata di Lourdes. Nacque a Palermo, Italia, nel 1852 e fin da ragazza scelse di mettersi al servizio dei più poveri. Raccolse poi attorno a sé altri giovani e aprì opere assistenziali ed educative. Si spense al termine di una faticosa giornata di lavoro il 27 gennaio 1923. Nel 2016 fu iscritta nel numero dei beati. La Beata Maria Domenica Mantovani. Maria Domenica Mantovani, இவர் 1862 நவம்பர் மாதம் 12 பிறந்திருக்கிறார். இத்தாலியிலே பிறந்தவர். 1934 பிப்ரவரி மாதம் 2 இயற்கை எழுதியிருக்கிறார். இவரும் அவர்கள் பெண்களுக்கென்று ஏகப்பட்ட, அதாவது ஒரு துறவர சபையை ஆரம்பித்து இயேசுனுடைய விசுவாசத்தை இத்தாலி நாட்டிலே அவர் இருந்த பகுதியிலே பரப்பியிருக்கிறார். முத்துப்பேறு பட்டமாக 2003 ஏப்ரல் மாதம் 27 உயர்த்தப்பட்டவர். இவ்வாறாக கர்தினால் அவர்கள் vostra santità ha approvato i voti favorevoli della sessione ordinaria della congregazione delle cause dei santi circa la canonizzazione di questi beati. இவர்களை புனித தன்மைக்கு உயர்த்தி எல்லா கிறிஸ்தவ நம்பிக்கையாளர்களும் புனிதர்களாக அழைக்கப்பட தங்களை இறஞ்சுகின்றேன் என்று infine திருத்தந்தையிடம் கர்தினால் அவர்கள் இறஞ்சுகின்றார்கள். 3 maggio 2021 e del 4 marzo del corrente anno vostra santità stabilì la data odierna per la loro canonizzazione. அனைத்து புனிதராக போகக்கூடியவர்களையும் திருத்தந்தையினுடைய பாதத்திலே சமர்ப்பித்திருக்கிறார்கள். வேண்டுகை வைத்திருக்கிறார்கள். இறஞ்சி இருக்கிறார்கள். Fratres, carissimi, அன்பான சகோதர சகோதரிகளே,
நமது ஜபங்களை எல்லாவல்ல கடவுளிடம் கிறிஸ்து வழியாக எழுப்பி புனித கன்னிமரியா மற்றும் அவரது அன்னை அனைத்து புனிதர்களின் பரிந்துரையின் மூலம் நாம் இப்போது சிறப்பாக மேற்கொள்ளும் இச்செயலை அவர் தனது அருளால் நிறைவேற்றுவாராக. இப்பொழுது புனிதர்களுடைய மன்றாட்டு ஆரம்பிக்கப்படுகிறது. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், இந்த வழிபாடு மிக சிறப்பாக நடைபெற அனைத்து புனிதர்களுடைய ஜபங்களும் நமக்கு தேவைப்படுகிறது. ஆகவே இந்த அனைத்து புனிதர்களின் பாடல் புகழ்ச்சி பாடல் பாடப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, கத்தோலிக்க திருச்சபையில் புனிதராக உயர்த்தப்பட நான்கு நிலைகள் உள்ளன. நான் ஏற்கனவே சொன்னது போல யாருமே புனிதராகலாம், ஆனால் இறந்து 5 வருடங்கள் கழித்த பிறகுதான் புனிதராக கூடிய அந்த நிலையை அந்த நிகழ்வை நகர்த்த முடியும் என்று நம்முடைய திருச்சபை நமக்கு அறிவுறுத்திருக்கிறது. ஆனால் விதிவிலக்காக அன்னை தெரேசாவுக்கு 3 ஆண்டுகளுக்குள்ளாகவே அவர்கள் உயர்த்தப்பட்டிருக்கின்றார்கள். ஒரு நபர் புனிதராகப்பட வேண்டும் என்று சொன்னால் உண்மையிலேயே அவருடைய வாழ்க்கை விசுவாச வாழ்க்கையாக இருந்ததா அல்லது திருச்சபையோடு இணைந்திருந்ததா என்பதை அந்த குறிப்பிட்ட மறைமாவட்டத்தில் உள்ள இறை வேண்டுகையாளர் அந்த குறிப்பிட்ட மறைமாவட்டத்தினுடைய ஆயருடைய உதவியோடு ரோமையில் இருக்கக்கூடிய புனிதர் பட்ட பேராயத்திற்கு அந்த கடிதத்தை அவர்கள் முதன் முதலே கொடுக்கிறார்கள். இதிலே 4 நிலைகள் இருக்கிறது. முதல்ல இறை ஊழியர் என்று அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். இப்படி மறைமாவட்டத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அந்த கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உடனே இறை ஊழியர் என்று அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். 2வதாக வணக்கத்திற்குரியவராக அவர்கள் உயர்த்தப்படுகிறார்கள். வத்திக்கானிலே இருக்கக்கூடிய ஆயர் புனிதர் பட்ட பேராயத்திற்கு கொடுக்கப்பட்ட அந்த கடிதத்திலே இவருடைய வாழ்க்கை வீரகுணம் நிறைந்ததாக இருந்ததா, அப்படி என்றால் இவர் பாவமே செய்யாதவர் என்றல்ல, மாறாக விடாப்பிடியாக கிறிஸ்துனுடைய விசுவாசத்திலே உறுதியாக இருந்து தனது ஆன்மீகத்தை புனிதத்தில் வளர்த்தெடுத்திருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துவதற்காகத்தான். 3வதாக முத்திப்பேறு என்ற ஒரு நிலை. இந்த முத்திப்பேறு நிலையில்தான் அவர் செய்த முதல் புதுமையை திருத்தந்தைக்கு ஆய்வு செய்ய அனுப்பி வைக்கப்படுகிறது. ரோமையில் இருக்கக்கூடிய புனிதர் பட்ட பேராயம் இதனை எடுத்து ஆய்வு செய்த பின்னர் இந்த புதுமை உண்மைதான் என்று கண்டறியப்பட்ட பின்பு அவர் முத்திப்பேறு பெற்றவர் என்று அறிவிக்கப்படுகிறார். இறுதியாக 4வது நிலையாக அவர் புனிதர் என்று அறிவிக்கப்படுகிறார். 2வது முறையாகவும் அவருடைய ஒரு புதுமை ரோமைக்கு வத்திக்கானுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. அந்த புதுமையை உண்மையை கண்டறிய வேண்டும் என்பதற்காக பல குழுக்கள் அமைக்கப்படுகிறது. முதல்ல ஒரு மருத்துவ குழு அமைக்கப்படுகிறது. இந்த மருத்துவ குழுவில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் இந்த புதுமையை அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு சென்று ஆராய்ந்து இது மருத்துவத்திற்கும் அறிவியலுக்கும் அப்பாற்பட்டு இருக்கிறதா, கடவுளுடைய விசுவாசத்தின் அடிப்படையிலே கடவுளுடைய ஆற்றலின் அடிப்படையில் இது நடைபெற்றிருக்கிறதா என்பதை உறுதி செய்து திருத்தந்தைக்கு அவர்கள் சொல்லுகிறார்கள். அதன் அடிப்படையில் அவர் புனிதர் என்று அறிவிக்கப்படுகிறார்.
சொன்னபடி அந்த புனிதர்பட்ட நிலையிலே நான்கு நிலைகளையும் கடந்த பிறகு இறை ஊழியர், வணக்கத்துக்குரியவர், முத்துப்பேறு பெற்றவர், புனிதர் என்று அடைகின்ற நிலையிலே கடைசியாகத்தான் அவருடைய வாழ்வு மதிக்கத்தக்க ஒரு வாழ்வாக இருந்ததா, அவருடைய செயல்பாடுகள் சமூகத்திலே மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்ததா, அவருடைய வாழ்வு இந்த உலகில் விசுவாசத்தை பிரதிபலிக்கக்கூடியதாக இருந்ததா என்பதை முழுமையாக ஆராய்ந்து இதற்கு முன்னோடியாக அந்த குறிப்பிட்ட நபர் வாழ்ந்த இடத்தில் அவருடைய பக்தி பரவி இருக்கிறதா என்பதையும் ஆராயம் செய்கிறார்கள். அதற்கு பிறகு ஒருவேளை அவர் ஏதாவது புத்தகங்கள் எழுதியிருந்தால், விசுவாசத்தை பற்றிய வார்த்தைகளை அவர் வெளிப்படுத்தி இருந்தால், மறைமுறை வழியாகவோ எழுத்து வழியாகவோ, அதையும் ஆராய்கிறார்கள். ஆனால் அவர் ஆற்றிய அந்த புதுமை பதிவு செய்யப்பட வேண்டும், அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட வேண்டும். இந்திய நாட்டிலிருந்து பல நபர்கள் இதிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். புனிதருடைய மன்றாட்டு நிறைவு பெறுகிறது. இறைவா, உமது மக்களாக எங்கள் ஜபங்களை பணிவாக ஏற்றுக்கொள்ளும். இதனால் எங்களின் அர்ப்பணிப்பின் பணி உமக்கு உகந்ததாகவும் உமது திருச்சபையின் வளர்ச்சிக்கு பங்களிக்கவும் வரம் தாரும். எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாகவும் கொண்டாடுகின்றோம். ஆமீன். இந்த திருவழிபாட்டையும் ஒரு முக்கியமான நிலைக்கு நாம் வந்திருக்கின்றோம். புனிதர் பட்டத்திற்கான நியமன ஜபம் திருத்தந்தி அவர்கள் தொடங்குகின்றார்கள். மூவரு கடவுளின் மகிமைக்காகவும், கத்தோலிக்க விசுவாசத்தின் மேன்மைக்காகவும், கிறிஸ்தவ வாழ்வின் வளர்ச்சிக்காகவும், நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தினாலும், புனித அப்போஸ்தலர்களான பேதுரு மற்றும் பவுலின் அதிகாரத்தினாலும், நமது இடைவிடா ஜபங்களினால் தெய்வீக உதவியை பெற, நமது சகோதர ஆயர்கள் பலரின் ஆலோசனையை பெற்று ஆசீர்வதிக்கப்பட்ட திருத்தந்தி அவர்கள் 10 நபர்களுடைய பெயர்களையும் வாசிக்கிறார்கள். அந்த நேரத்திலே அந்தந்த நாட்டு மக்கள் கரவோசு எழுப்பி தங்களுடைய உற்சாகத்தை வெளிப்படுத்துகிறார்கள். மரியம் ரிவியே, மரியம் பிரான்சிஸ்கா இயேசு ருபாத்தோ, மரியம் இயேசு சாந்தோ கனாலே, மரியம் டொமினிகா மாந்தோவானி, சாந்தோஸ் எஸ்ஸே டெ செர்னிமுஸ் எ டெஃபினிமுஸ், A Santorum catalogo ascrivimus statuenti seus in universa ecclesiae inter santos pia de vos. புனிதர்களாக இவர்களை அறிவித்து அவர்களை புனிதர்களின் பட்டியலில் சேர்த்து அனைத்துலக திருச்சபையால் போற்றப்பட வேண்டும் என்று ஆணையிடுகிறேன். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். 10 நபர்களும் புனிதர்களாக உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது புனிதர்களாக உயர்த்தப்பட்ட 10 புனிதர்களுடைய திருப்பண்டங்கள் பவனியாக எடுத்து வரப்படுகிறது. ஆண்டவரை புகழ்கின்றோம். மகிமையுடனும் வணக்கத்துடனும் முடிச்சிட்டப்பட்ட புனிதர்களின் குழுமத்தில் உமது புனித ஊழியர்கள் ஒளி வீசி எங்களுக்காக பரிந்து பேசுவார்களாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா என்று நம்முடைய பாடகர் குழு பாடிக்கொண்டிருக்கின்றது.
புனிதர்களுடைய திருப்பண்டமானது திருப்பிடத்திலே வைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு சிறப்பான வணக்கம் செய்யப்படுகிறது. திருப்பண்டம் நம்முடைய விசுவாசத்தின் அடிப்படை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள், அவர்கள் விட்டு சென்ற நல்ல பொருட்கள் எல்லாம், அவருடைய நினைவை, அவர்கள் வாழ்ந்த விசுவாச வாழ்க்கையை நமக்கு எடுத்துக்காட்டு கொண்டிருக்கிறது என்பதை விசுவாசபூர்வமாக நாம் ஏற்றுக்கொள்கிறோம். திருத்தந்தையே, புனித திருச்சபையின் பெயரால் இந்த அறிவிப்பை செய்ததற்காக உங்களின் புனிதத்திற்கு நன்றி கூறுகின்றோம். மேலும் புனிதர் பட்டம் குறித்த அப்போஸ்தலிக்க கடிதம் வரையப்பட வேண்டும் என்று நீங்கள் ஆணையிடுமாறு தாழ்மையுடன் வேண்டுகிறோம் என்று கார்தினால் திருத்தந்தையை இறைஞ்சுகின்றார். ஆணையிடுகிறேன் என்று திருத்தந்தை சொல்கின்றார். திரை மக்கள் கரவோசு எழுப்பி தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள்.